வெல்கம் டு நான்சீஸ் கார்டன் நம்ம இன்றைக்கி சீட்ஸ் கலெக்ஷன் அப்படி தான் பார்க்க போகிறோம் லில்லி அப்புறம் வந்து செண்பகம் அப்புறம் அந்திமந்தரை அதோடய சீட்ஸ் எல்லாம் எப்படி கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வந்து ரெயின் லில்லி சீட் கலெக்ஷன் ரெயின் லில்லியோட சீட்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும் சீட் இருந்து சீட்ஸை வந்து கலெக்ட் பண்ணுறது இதுக்கு முன்னாடி ஒரு எல்லோ கலர் ரெயின் லில்லி பார்த்தோம்ல அதோட சீடு தான் இது இதில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு சீடு தான் நாலு சீடோ மூணு சீடோ தான் எனக்கு கிடச்சிது இது கொஞ்சம் நல்லா குண்டு குண்டாக வயபில்லாக தான் இருந்துச்சு இதை நான் விதைச்சிட்டேன் இம்மிடியேட்டாக நாலு சீடையுமே விதைச்சாச்சு அதிலிருந்து வந்தது தான் இந்த ரயில் லில்லி இந்த ரயில் நில்லியும் கொஞ்சம் நல்லா சீடு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு நாலில் ஒரு இதில் வந்து பூ பூத்துட்டு அது சீடாகவும் ஃபார்ம் ஆயிடுச்சு பாருங்கள் இந்த க்ரீன் கலரில் நல்லா மூணு பபுள்ஸ் சேர்ந்த மாதிரி இருக்கா அதுதான் அது அப்படியே ஒரு ஒன் ஆர் டூ டேஸ்க்கு அப்புறம் லைட்டாக வாட ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம சீட்ஸை வந்து கலெக்ட் பண்ணிடணும் ஏன்னா இது இன்னும் கொஞ்சம் நல்லா காயட்டோன்னு விட்டோம்னா வெடித்து செதறும் எப்படி எங்கே விழுந்துச்சு அப்படின்லாம் தெரியாது அதனால் அது லைட்டாக வெடிக்க ஆரம்பிக்கும் போதே சீட்ஸை கலெக்ட் பண்ணிடணும் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய சீட்ஸ் கிடச்சிச்சு ஃபஸ்ட்டில் வந்து ஒரு நாலு சீடு தான் கிடச்சிச்சு அதுக்கப்புறம் அதுலேருந்து கிடச்ச சீட்ஸு தான் இது அது பூத்து அந்த சீடு இருந்து எடுத்தது தான் இது இது வந்து செண்பகம் செண்பகத்தில் வந்து சீடு எப்படி எடு இருக்குன்றது நிறையா பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை தான் இதுவும் சீடு கொடுக்கும் செண்பகத்தோட சீடு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன் அதுலேருந்து எப்படி சீடை எடுத்தோன்னு அந்த பூ பூத்து முடிச்சோன்னே லைட்டாக பிஞ்சு வச்சு காய் வச்சு அது நல்லா முத்தி இப்படி ஆயிரும் இதையும் அப்படி தான் அப்படியே லைட்டாக வெடிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படியே ஆரம்பிக்கும்போதே அதுலேருந்து சீட்ஸை கலெக்ட் பண்ணியாச்சு இதான் செண்பகத்தோட பூத்துட்டு கிடச்ச காய் இது ரொம்ப நாள் ஆச்சுங்க இப்படி வெடிக்கிறதுக்கு ரொம்ப நாளாகவே மெதுவாக 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 அந்த காய் முத்தி 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 இந்த மாதிரி சீட்ஸ் கிடச்சிச்சு இதுதான் செண்பகத்தோட சீட்ஸ் அடுத்து வந்து அந்தி மந்தார சீட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இதான் அந்தி மந்தார செடி அது சீட்ஸ் நிறையா பார்த்துருப்பீங்க இது கொஞ்சம் காமனாக இருக்கிறது தான் இதோட சீடு வந்து உள்ளே கருப்பாக இருக்கும் இது இந்த பர்பிள் கலர் அந்தி மந்தாரையோடய சீட்ஸ் நிறைய சீடு இருக்கும் கொஞ்சம் விட்டால் இதுவும் அப்படி தான் கீழே விழுந்துடும் கலெக்ட் பண்ணணும்னா இது அந்த மாதிரி செடியில் இருக்கும்போதே அந்த கேலிக்ஸோடு அப்படியே நம்ம எடுத்துகிட்டு அப்புறமேலு சீட்ஸை வந்து நம்ம பிரிச்சுக்கலாம் அதோடையே கலெக்ட் பண்ணிட்டேன் பண்ணிவிட்டு இதுலேயே எல்லோ கலரும் இருக்குது அந்த சீடும் கலெக்ட் பண்ணேன் அப்புறம் என்கிட்ட ஒயிட்டு இப்போ இருக்குது அதையும் கலெக்ட் பண்ணியிருக்கேன் சீடை கலெக்ட் பண்ணிட்டோமா பண்ணிவிட்டு லைட்டாக காய வச்சு எடுத்து வச்சுக்கணும் இதுதான் மந்தார சீட்ஸ் இதோட சீட்ஸையும் நல்லா நிழல்லே காய வச்சுருங்க வெயிலில் வச்சு காய வைக்க வேண்டாம் இதை எடுத்து காய வச்சு எடுத்துக்கலாம் மிளகு மாதிரியே கொஞ்சம் பெருசாக கருப்பாக இருக்கும் அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து காண மிளகாவுடைய சீட்ஸ் கலெக்ஷன் தான் இது வந்து காண மிளகாய் செடி கான மிளகா வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும் காரம் ஜாஸ்தி இருக்கும் பார்த்திங்களா மிளகாய் சைஸே இவ்வளோ தான் இவ்வளோதான் இருக்கும் இது செடியிலே வந்து காண சீட்ஸ் கலெக்ட் பண்ணணும்னா அதிலே பழுக்க வச்சிடணும் செடியிலே மிளகாய் வந்து சீட்ஸுக்காக கொஞ்சத்தை விட்டுறணும் விட்டுட்டால் அது பழுத்துடும் அப்படியே பழுத்து ரெட் கலரில் ஆயிடும் மிளகாய் வந்து நம்ம நார்மலாக பச்சை கலர்லேருந்து ரெட் கலருக்கு மாறிடும் இதுதான் இது வந்து நெய் மிளகாவுடைய சீட்ஸு நெய் மிளகாய் செடி முன்னாடி நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் அதோடய சீட்ஸ் இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ரெயின் லில்லி சீட்ஸ் கலெக்ஷன் பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து அந்தி செண்பகம் காணமிளகா நெய் மிளகாய் சீட்ஸு பார்த்துருக்கு இதில் நெய் மிளகாய் ஸ்வீட்ஸை வந்து விதைக்கிறப்ப ரொம்ப ஆழத்தில் போடக்கூடாது காண மிளகாயும் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ